அப்போ அந்த ஆவியை அவித்து போடாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? We have to exercise victory over sin. பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும். பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும். We have to enhance the understanding of the Bible. வேதத்தின் மேல் நமக்கு அதிகமான பற்றும் வெளிப்பாடும் தேவை. I said exercise victory over sin. Enhance the understanding of the Bible. Number three, enrich your prayer life. உங்களுடைய ஜெப ஜீவியத்தை மேம்படுத்துங்கள். ஜெப ஜீவியத்தை மேம்படுத்துங்கள். Experience joy in the Holy Spirit. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே எப்போதும் நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய் ஆல்வேஸ் இன் த ஹோலி ஸ்பிரிட். நம்பர் 5, இவாஞ்சலைஸ் த லாஸ்ட். பரிசுத்த ஆவியானவருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதும் ஆத்துமாக்கள் ரட்சிப்பதும் மிகவும் பிரியம். அதுக்கு துணை நிற்பார். இவாஞ்சலைஸ் த லாஸ்ட். நம்பர் 6, ஆல்வேஸ் எக்ஸிபிட் கிரைஸ்ட், கிரைஸ்ட் லைக்னஸ். கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு, கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கை. நம்பர் 7, எக்ஸல் இன் யோர் டெஸ்டிமனி. உடைய சாட்சியில் சிறந்த நபராயிரு. சாட்சியுள்ள ஜீவன். எக்ஸல் இன் யோர் டெஸ்டிமனி. சொல்லுங்க. நம்பர் 1, எக்ஸசைஸ் விக்டரி ஓவர் சின். நம்பர் 2, என்ஹான்ஸ் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள். நம்பர் 3, என்ரிச் யோர் ப்ரேயர் லைஃப். நம்பர் 4, எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய் இன் த ஹோலி ஸ்பிரிட். நம்பர் 5, இவாஞ்சலைஸ் த லாஸ்ட். நம்பர் 6, எக்ஸிபிட் கிரைஸ்ட் லைக்னஸ், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த. நம்பர் 7, எக்ஸல் இன் யோர் டெஸ்டிமனி. இந்த 7 காரியத்தையும் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா பரிசுத்த ஆவியானவர் முழு நிச்சயமாய் நம்மேல் அவர் இறங்கி அவர் வெளிப்படுவார், அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். நம்ம ஆவியானவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். ஆவியானவரே, என்னை மறுரூபப்படுத்துங்க, என் வாழ்க்கையில இறங்கி வாங்க, என்னை தயவு செய்து ரீஇக்னைட் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப அபிஷேகத்தை பிரசன்ஸ உணர முடியாம நான் மாறிட்டேன். எனக்கு உங்க பிரசன்ஸ் வேணும். எத்தனை பேருக்கு வேணும் எழுப்பி நிற்கிறீங்களா? நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, என்னை அனல் மூட்டுங்கன்னு சொல்லி அவரை நம்ம வரவேற்க போகிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, குந்தன் வல்லமையூமையா, ஆவியானவரே, ஆவியானவரே, குந்தன் அபிஷேகத்தால் தீரப்பூமையா, ஏசாயாவின் ஊதலுகள் தொட்ட தேவா, எந்த ஊதலுகள் என்று தொடுவே. சொல்லவமா, ஏசாயாவின் ஊதலுகள் தொட்ட தேவா, எந்த ஊதலுகள் என்று தொடுவே. ஆவியானவரே, 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 உந்தன் வல்லமையை ஊற்றுமையா, அக்கினியின் நாவுகள், அக்கினியின் நாவுகள் நீரங்கட்டுமே,
அக்கினி நாவுகள் அக்கினியின் நாவுகள் கீரங்கட்டுமே வல்லமையாய் ஊழியம் நான் செய்கிறேன் ஆவியானவரே 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 உன்னை வல்லமையை ஊற்றுமையா பரிசுத்த ஆவியானவரே இந்த பூமியில உங்களை விட்டு எனக்கு வேற யாருமே இல்லப்பா ஆண்டவரே நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன்ப்பா நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன் ஐ ஃபீல் சோ லோன்லி லார்ட் நான் எதிர்பார்க்கிற நிறைய காரியம் எனக்கு கிடைக்கலப்பா ரொம்ப லோன்லியா இருக்கிறேன் எனக்கு உதவி செய்க நீங்க கூப்பிடுறதா ஆண்டவர் கேட்கிறார் சொந்தங்கள் இருக்கிறது பந்தங்கள் இருக்கிறது ஆனா ஒரு தனிமையை நீங்கள் தனியாக அனுபவித்து வருகிறீர்களே எல்லாம் இருக்குது வீடு இருக்குது எல்லாம் இருக்கு ஆனா உடைய வாழ்க்கையில சில நிறைவேறாத பகுதிகள் சில தனிமையின் பகுதிகளை கர்த்தர் பார்த்து சொல்றார் நான் வந்து அதை நிரப்பட்டுமா என யாருக்கும் தெரியாம உங்க இதயத்துல ஒரு தனிமையை உணர்ந்து அதுல போராடிக்கிட்டு இருக்கிறீங்க பரிசுத்த ஆவியார் உனக்கு காண்பிக்கிறார் யூ ஆர் பேட்டிலிங் அ லோன்லினஸ் இன் யுவர் லைஃப் ஒரு எம்டினஸ் நீங்க பேட்டில் பண்றீங்க உலகமா இருந்தா பாவத்தாலே அதை நிரப்பி இருக்கும் உலகமா இருந்தா இச்சையினால அதை நிரப்பி இருக்கும் அதை நீங்க கர்த்தருடைய பிள்ளை அதனால அந்த பக்கம் போக முடியல அதனால வெந்து வேகாம ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்க ஆண்டவரே உங்க கிருபைய தாங்கப்பா பரிசுத்த ஆவியானவர் உங்க ஃப்ரெண்டா இறங்கி வருகிறார் அவருக்கு உங்களுடைய நிலைமை கம்ப்ளீட்டா தெரியும் அவருக்கு உங்களுடைய பலவீனங்கள் தெரியும் உங்களுடைய பலன் என்னன்னு தெரியும் பலவீனம் என்னன்னு தெரியும் ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து சொல்றார் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோ என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வர்சனத்தை கை கொண்டிருக்கிறாய் அல்லவா கொஞ்ச பலன் இருந்தோ உன் தனிமை உன் போராட்டங்கள் ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் இறங்கி வாங்கப்பா உங்க அனுபவிக்கிற வேதனைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா சரீரத்தில பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் ஆவியிலே பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் பொருளாதாரத்திலே பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் எதிர்பார்ப்பிலே பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் வாக்கு தத்தங்களில் நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் கிடைக்காத அன்பு கிடைக்காத அற்புதம் தனிமையை மட்டுமே ருசித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆவியானவர் இறங்கி வந்து அந்த வெற்றி இடங்களை நிரப்புவீராக அவருடைய இருதயத்தை நிரப்புவீராக நம்பிக்கையால் நிரப்புவீராக ஆசீர்வாதத்தால் நிரப்புவீரா மனிதர் மறக்கலாம்ப்பா கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்காம மனிதர்கள் ஏமாற்றலாம் ஆனால் நீரோ மாறாதவர் நீர் மாறாதவர் துக்கத்தோட கூட தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற தேவ பிள்ளை மேல உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் உங்க சால்வைய மேல போடுங்கப்பா அடுவரே நீங்க இல்லைன்னா என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம்ப்பா நீங்க இல்லைன்னா என்னைக்கோ நாங்க அழிஞ்சு போயிருப்போம் நீங்க தான்ப்பா எங்களை பாதுகாத்து வரீங்க நீங்க தான்ப்பா எங்களை கூட இருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவரே நீங்க இறங்கி வந்து அவங்களை பொறுப்பெடுங்கப்பா சரீரத்திலே
ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ அங்கெல்லாம் உங்களை பலப்படுத்துங்க. அடுவரே, நாங்க பரிசுத்தாவிய துக்கப்படுத்துற எந்த காரியத்தையும் நீங்க செய்யக்கூடாது. எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி சரண்டர் பண்ணி செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதும் தப்பு. செய்யக்கூடாததை செய்யறதும் தப்பு. ரெண்டுமே தப்பு தான். கைகளை உயர்த்தி என் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. என் சிந்தைய பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. என் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. அன்றுவரே, எந்த ஒரு காரியமும் செய்து உங்களை துக்கப்படுத்தி என் லைஃப விட்டு நீங்க வெளியே போய் நிக்கவே கூடாதுப்பா. என் உள்ளத்துல வந்து என் கூடவே தங்கிருங்கப்பா. ஆவியை அவித்து போட கூடவே கூடாது என் லைஃப்ல. போய் பித்தலாட்டம், தேவனுக்கு பிரியமில்லாத இச்சைகள், காம விகாரங்கள், அசுத்த எண்ணங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவிதான். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஜெயத்தின் ஆவியானவர், நீர் பலத்தின் ஆவியானவர், சம்பூர்ணத்தின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர். உங்களை துக்கப்படுத்த மாட்டோம், உங்களை சந்தோஷப்படுத்துற காரியத்தை நீங்க செய்வோம். அப்படி செய்ய போறதுக்காய் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.